ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹேண்ட் ஒர்க் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனல் ரேகாஸ் கிச்சன் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து இன்றைக்கி ஹேண்ட் ஒர்க்ஸ் நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த குவில்லிங் பேப்பர், சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணி இயர்ரிங்ஸ் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து உங்களுக்காக போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இன்னைக்கு போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெமோ தான். நாங்கள் என்ன அவங்க என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் இன்னைக்கு சொல்ல போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட ஏதாச்சும் வேணும், தேவை, எப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோல்டன் சில்க் த்ரெட்டில் வந்து ரெடி பண்ண ஒரு ஜிம்கி கம்மலுங்க. இது ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்குது பாருங்கள். சில்க் த்ரெட்டால் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுதுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஓட்டியிருக்காங்க. இப்போ நல்லா கிராண்டாக எங்கேயாச்சும் சாரீ கட்டிட்டு ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா போட்டு போகலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குங்க. படுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்மலுங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாத்தில் ரெடி பண்ணதுங்க, கேன்வாஸ் கிளாத்தில் ரெடி பண்ணது. ரொம்பவே வெயிட்லெஸ்ங்க, பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறதுனால வெயிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இல்லைங்க. ரொம்பவே இருக்கிறதுலே வெயிட்லெஸ் வந்து இது தாங்க, வெயிட்டே இருக்காது நமக்கு. பார்க்க பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்ட் லுக் கொடுக்குது. இந்த காக்ரா சோளி, அனார்கலி அது மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வாக இருக்குங்க. இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போனால் ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லா ஜொலிக்குது பாருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட்டி ஜிமிக்கியில் சுற்றி வந்து ரவுண்டாக அந்த ரிங் மாடல் வச்சு குவில்லிங் பேப்பரில் ரெடி பண்ணதுங்க. ஹூக்கில் வந்து இது ரெடி பண்ணியிருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க. அதுக்குள்ளே இருக்க குட்டி ஜிமிக்கி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஈஸிங்க இதெல்லாம் ரெடி பண்ணுறது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி கம்மலுங்க, இது ஹூக்கில் மாட்டுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மோல்டு விற்கிறாங்க, அந்த ஜிமிக்கி மோல்டு விற்கிறாங்க. அது மேலே வந்து கிளாத், நம்ம என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோமோ, சாரியாக இருந்தாலும் சரி சுடிதாக இருந்தாலும் சரி, அந்த கிளாத்தை வந்து இது மேலே ஒட்டியிருக்குங்க. ஒட்டிட்டு பீட் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க, கீழே அந்த குட்டி குட்டியாக பீட்ஸ் ஒட்டு ஒட்டியிருக்காங்க அந்த மோல்டு மேலே. ஹூக் கம்மலுங்க இது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க. சில்க் த்ரெட்டில், ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டில் ரெடி பண்ணதுங்க. இந்த ப்ளவுஸில் இந்த நாட்லாம் வரோம் பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சுடிதார்லேயே நல்லா கிராண்டாக நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் அந்த நாட்டில் யூஸ் பண்ணுறதுங்க, நாட்டுக்கு அந்த கீழே யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாங்க. குச்சி கட்டியிருக்கு பாருங்கள் கீழே, ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறதுங்க, சூப்பராக இருக்குது. பீட் ஒட்டியிருக்குங்க சுற்றி. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து குச்சி கட்டாமல் ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்மலாகவும் யூஸ் பண்ணலாங்க. ஜஸ்ட் அந்த ஹூக் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். குச்சி கட்டில் பாருங்கள் இது, அழகாக கீழே ஒரு ஜிமிக்கி வச்ச மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி ஜிமிக்கி, ப்ளூ வித் க்ரீனில் ஹூக் ட்ராப் கம்மலுங்க, அழகாக இருக்குது. கீழே வந்து பீடு வச்சுருக்கு. இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக நல்லா பளபளன்னு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த பழைய வளையல், பிளாஸ்டிக் வளையல், அப்புறம் மெட்டல் வளையல், கிளாஸ் வளையல்லாம் ரெண்டு வளையல சேர்த்து ஓட்டிட்டு ஃபுல்லாகவே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோங்க. இது ஸ்டோன் ஓட்டியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினீங்க அப்படின்னா 100 ருபீஸ், 200 ருபீஸ் அது மாதிரி ரேஞ்சில் இருக்குங்க. இது வீட்டில் ரெடி பண்ணால் அவ்வளோ காஸ்ட் ஆகாதுங்க. நம்ம என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மல்டி கலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த வளையல் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கலர் ட்ரெஸ்க்கும் நம்ம போட்டுட்டு போகலாங்க. இப்போ நம்மளே ரெடி பண்ணி நம்மளே போடும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளுங்க இது ரெடி பண்ணுறது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்மலுங்க, குட்டி கம்மல்.
இது ஒரு ஹுக் ட்ராப் கம்மலுங்க. இதுக்குள்ளே இருக்க டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கீழே வச்சா நல்லா தெரியும், பாருங்கள் சூப்பராக இருக்குது. சென்டரில் அந்த ஸ்டோன் கொடுத்துருக்கு. அந்த க்ரீன் கலர் குவிலிங் பேப்பரில் பண்ணியிருக்க டிசைன் பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி ஜிம்கிங்க. இது வந்து சம்கி ஒட்டியிருக்கு. இப்போ இதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்பிட்டு ஏதாச்சும் வேணும், எப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ இது வந்து ஒரு மயில் டிசைன், கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு அதுலேயும் ஒரு ஜிமிக்கி இருக்குங்க. ஸ்டோன் ஒட்டி இருக்கு பாருங்கள். இது ஒரு குட்டி ஜிமிக்கி. இது இந்த மணி மாதிரி ஒட்டியிருக்கு கோல்டில். இது ஒரு கம்மல், இது குட்டி பசங்களுக்கெல்லாம் போட்டால் அழகாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிமிக்கி. இதுவும் நல்லா இந்த பாவாடை சட்டைக்கெலாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்குங்க. க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோன் ஒட்டியிருக்கு. இதுவும் ஹூக் ட்ராப் ஜிமிக்கிங்க. இந்த கம்மல்லே எனக்கு இப்போ இதிலேயே இது ரொம்ப பிடிச்சிருங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்க ஒரு கம்மலுங்க. இது டபுள் ஷேடடில் இருக்குது. டபுள் ஷேட் கூட இல்லை, ட்ரிபிள் ஷேடில் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு கம்மலுங்க. இது வந்து இது பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைனே தலைக்கீழ வச்சு சுற்றி மணி கொடுத்து கீழே ஒரு பீட் வச்சு சூப்பராக இருக்குது. இது ஒரு கம்மல் மாடலுங்க. ஒன்று தான் ரெடி பண்ணியிருக்கு, இன்னும் ரெடி பண்ணலை. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த கம்மல் கூட இன்னும் ரெடி பண்ணலங்க, ஸ்டிக் பண்ணணும் வீடியோக்காக. அப்படியே ஜஸ்ட்டு காமிச்சிருக்குது. இருக்கிறதுல இதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப லைட் வெயிட்டு, செம்ம அட்டகாசமாக அப்படியே பல பலன்ட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கம்மலுங்க. இது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து குவில்லிங் பேப்பரில் தாங்க ரெடி பண்ணது. சுற்றி ரிங் மாதிரி இருக்குது, நடுவில் டிசைனு, கீழே வந்து ஒரே ஒரு ஜிமிக்கி இருக்கு. இப்போ இதுக்கெலாம் நம்ம வந்து ஹூக் வாங்கணும், குட்டி குட்டியாக அந்த ரிங் வாங்கணுங்க, அவ்வளோதான். இப்போ இது கூட நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வேணும்னா நீங்கள் எடுத்து கம்மலாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை ஏதாச்சும் ஒர்க் பண்ணோம், ஃப்ரேம் பண்ணோம், இல்லை பூ டிசைன் மாதிரி பண்ணி நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை கம்மல் மாதிரி வேணால் ஒன்று ஒன்றா எடுத்து ஹூக் மாட்டிக்கலாம். அந்த ரிங் மாட்டிட்டு ஹூக் மாட்டிடலாம். இதுலேயே ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், ரெட் கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டிசைன், சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டர்ஃப்ளைல இன்னும் ஹூக் மாட்டலங்க அதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஜீன் டாப்க்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், அழகாக இருக்காது. இப்போ இதெல்லாம் ஃப்ளார் டிசைன். இன்னும் இதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணோம், ஹூக்லாம் இன்னும் மாட்டலங்க. இதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ இது ஒரு ஃப்ளார் டிசைன். இது மாங்காவே ரெண்டு இது பண்ண மாதிரி இருக்குது. இது ஒரு மாங்காய் டிசைன் இருக்கு பாருங்கள். இது ஒரு ஹுக் ட்ராப் கம்மல். இது இது ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக மயில் மாதிரி இருக்குது கலரில். இது வந்து மயில் டிசைன்லே ஹுக் ட்ராப் கம்மல் ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனுங்க. இதுவும் ஜிமிக்கி ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்க. இந்த க்ரீன் கலரில் ஜிமிக்கி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. குட்டி பசங்களுக்கு இந்த பாவாடை சட்டைலாம் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஹூக் மாட்டி விட்டுட்டோம்னா போதும், ரொம்பவே சிம்பிளுங்க. காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். இது நம்மளே வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்னா. இதுவும் மாங்காய் டிசைனில் கீழே ஜிமிக்கி வச்சு ரெடி பண்ணியிருக்கு. இது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி அதிலே கட் பண்ணி கட் பண்ணி செஞ்சுருக்கு பாருங்கள். பேப்பரில் ரெடி பண்ணதுங்க இது ஃப்ளவரை.
இது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் வித் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ, அந்த கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த க்ரீனுக்கும் எல்லோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயும் ஹூக் மாட்டினவங்க இனிமே தான் இதெல்லாம் ஒன்று ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்கள் மாங்காய் டிசைனில். இப்போ இது ஒரு ஜிமிக்கிங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, அழகாக இருக்கு. இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் எல்லோ அருமையாக இருக்குது. இப்போ இது ஒரு ஜிமிக்கிங்க, சில்க் த்ரெட்டில் ரெடி பண்ணது, ஸ்டோன் ஒட்டியிருக்கு, ஹுக் ட்ராப் ஜிமிக்கிங்க. அது அந்த பிங்க் வித் ஒயிட் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட் வெயிட்டு, ஹூக் மட்டும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் கூட ரெடி பண்ணலாங்க. சுற்றி ஃப்ரேம் மாதிரி இதை ஒட்டிட்டு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் நம்ம ஃபோட்டோ கூட ஒட்டிக்கலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஜிமிக்கிங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கி ஏன் ஷைனிங்காக இருக்குன்னா இதில் வந்து ஃபெவிகால் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு லேசாக அடிச்சிருக்காங்க, அதனால தான் ஷைனிங்காக இருக்குது. ஒன்றும் ஆகாதுங்க, நல்லாயிருக்கு. ரெடி பண்ண வரைக்கும் நாங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கலெக்ஷன்லாம் நாங்கள் போட்டிருக்கோங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம